வெல்கம்ஸ் டு பிரணவ் சமையல். இன்றைக்கி அரைச்சி விட்டால் மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். இது அரைக்கிறதுக்கு தேவையானது தனியா 3 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு 1 ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு சின்ன பீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். முந்திரி வந்து தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு தேங்காய் கசகசா முந்திரி, உருளைக்கிழங்கு 2, முருங்காய் 1, தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2, 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு 1 10 பூண்டு, சின்ன வெங்காயம் 1 15 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. குக்கரில் மட்டன் வேக போட்டுக்கிறேன். மட்டன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு ஹையில் 3 விசில் வச்சு இறக்கிக்க போகிறேன். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 1 ஸ்பூன் எண்ணெய், மசாலா அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். தனியா நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கிறேன். 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதோ நல்லா ஃப்ரை ஆயிடணும். வெங்காயம், இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சிட்டேன், பேன்ல ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளியை. தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ 1 கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து லைட்டாக வதங்கினதும் உருளைக்கிழங்கும் முருங்காயும் சேர்த்துக்கலாம்.
அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் காயும் வேகும். மட்டனை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மட்டன் சூப் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு முன்னாடி மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு திருப்பி மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடும்போது தான் இந்த கறியில் வந்து நம்ம அரைச்சி ஊற்றின சாந்தோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இறங்கும். அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைக்க சொல்லியிருக்கேன். முன்னாடியே நம்ம கறியை சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வேகிறதுக்கு முன்னாடி கறி இன்னும் ரொம்ப மசிஞ்சிரும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக கறியை சேர்த்துக்கிட்டு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களும் வீட்டில் மட்டன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.